நேயர்கள் அனைவருக்கும் ருஷ்ட நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஆப்ரேஷன் கரோக்கி அப்படின்னா என்ன, அதை யார் பண்ணது, எதுக்காக இந்த ஆப்ரேஷனை பண்ணியிருக்காங்க, இதன் மூலமாக மாட்டிக்கிட்ட பாலிவுட் செலிப்ரிட்டிஸ்லாம் யார் யார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலோட பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் கரோக்கி அப்படின்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பண்ணது யாருன்ற டீட்டெயில் சொல்லிடுறேன். கோப்ரா போஸ்ட் அப்படின்ற மீடியா நிறுவனம், இந்த நிறுவனம் 2003 ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம். இவங்களோட மெயின் வேலையே அண்டர் கவர் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். இப்படி இவங்க பண்ணக்கூடிய ஜேர்னலிசத்துக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி 2005 அவங்க பண்ண ஒரு ஆப்ரேஷனோட பேர் ஆப்ரேஷன் துரியோதனா. இதோட டீட்டெயில் என்னன்னா, ஒவ்வொரு எம்பிக்கிட்டையும் போய் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த பணத்தை நீங்கள் வச்சுட்டு நாங்கள் சொல்லக்கூடிய கொஸ்டினை பார்லிமெண்ட்டில் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இதுக்கு பணத்துக்கு ஆசைப்பட்டு பல எம்பிக்கள் வந்து ஓகே பண்ணியிருக்காங்க. அவங்க ஓகே பண்ணதை இவங்க ஹிடன் கேமராவில் ஷூட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை பின்னாடி ப்ரெஸ்லையும் ரிலீஸ் பண்ணி இது மிகப்பெரிய பிரச்சனையாகி அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 11 எம்பிக்கள் வந்து ரிசைன் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுச்சுங்க. என்னதான் இருந்தாலும் இந்த மீடியா பீப்புளோட இந்த செயல்னால பல எம்பிக்களோட முகத்திரை வந்து கிளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதன் பிறகு ஆப்ரேஷன் ரெட் ஸ்பைடர், ஆப்ரேஷன் ப்ளூ வைரஸ், ஆப்ரேஷன் 136 நிறைய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் கடந்த பிப்ரவரி 19 கோப்ராபோஸ்ட் நிறுவனம் மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் என்னதுன்னா, ஆப்ரேஷன் கரோக்கி. இந்த ஆப்ரேஷனோட டீட்டெயில் என்னென்னா, பாலிவுட்டில் இருக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், அவங்க ஆக்டர், ஆக்ட்ரஸ், சிங்கர், டான்ஸர் யாராக இருக்கட்டும், இல்லை டிவி ஷோ மூலியமாக பிரபலமான ஒரு செலிபிரிட்டி யாராக இருந்தாலும், அவங்கக்கிட்ட போய் வரப்போகிற தேர்தலுக்கு இருக்கக்கூடிய 3 பிரதான கட்சிகளோட பேர்களை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஜேபி, ஆம் ஆத்மி மற்றும் காங்கிரஸ். இந்த கட்சிகளில் யாருக்காவது நீங்கள் சப்போர்ட் பண்ணி உங்களோட ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதளங்களில் போஸ்ட் போடணும். இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம், இதுக்கு உங்களுக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்படி இவங்க கேட்ட கொஸ்டினில் பல பேர் வந்து ஓகே தாங்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 40 மேலே அவங்களோட லிஸ்ட்டு போகுது. அதில் 36 பேர் வந்து ஓகே அப்படின்னு அவங்களோட டிமாண்டையும் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 4 பேர் மட்டும் இல்லை இல்லை எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லை, ஐ டோன்ட் லைக் திஸ் அப்படின்ற மாதிரி ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேர் யாருன்றதை நம்ம லாஸ்ட்ல பார்ப்போம். அந்த 36 பேர்ல நிறைய பாலிவுட்டை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால நமக்கு பரிச்சயமான ஒரு சிலரோட கருத்துக்களை மட்டும் இங்கே நம்ம பார்க்கலாம். கைலாஷ் கர் ஒரு மிகப்பெரிய பாடகர், ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்துக்கு வந்து டைட்டில் சாங்கும் பாடி கொடுத்தவர். இவர்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அப்ரோச் பண்ணும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அப்படியே பண்ணிக்கலாம், நீங்கள் பேசிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இது சம்மந்தமாக கேஷ் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்ல எல்லாம் பே பண்ண முடியாது, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தான் பேங்க்ல கொடுப்போம், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கேஷாக தான் கொடுப்போம், அதாவது பிளாக் மணியாக தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கும் அவர் ஓகே சொல்லியிருக்காரு. ஜாக்கி ஷெராஃப், இவர் பேர் சொன்னே பல பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு சிலர் தெரியாதவங்க அவரோட போட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆரண்ய காண்டம் அப்படின்ற தமிழ் திரைப்படத்தில் சிங்கப்பெருமாள் அப்படின்ற கேரக்டர் பண்ணவர், மாயவன் அப்படின்ற படத்தில் வந்து ஒரு மேஜர் கேரக்டர் வரும், அந்த கேரக்டர் பண்ணவர். இவர்கிட்ட இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக கோப்ராபோஸ்ட் நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து பேசுகிறாங்க. அப்போ அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்ன பேசுகிறீங்க தம்பி, உங்களோட சேஃப்டி லாக்கர் டோரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள், நான் என் மனசையே திறந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அதாவது என்ன மீனிங்னா, நீங்கள் என்ன எவ்வளோ அவ்வளோன்னா பேசிக்கிட்டு உங்கள் லாக்கரே ஓப்பன் பண்ணி எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க, நான் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான பதிலாக தான் இது தெரியுது. சன்னி லியோன், இவங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. இவங்கள்ட்ட வந்து இது சம்மந்தமாக அப்ரோச் பண்ணப்போ, நோ ப்ராப்ளம், மோடிஜி அவர்கள் வந்து என்னுடைய கணவர் டேனியலுக்கு இந்திய குடியுரிமை மட்டும் கொடுத்தா போதும், நான் உடனே பண்ணிடுறேன் அப்படின்னு பதில் சொல்லி இங்கே மாட்டிக்கிட்டாங்க. விவேக் ஓபராய், இவரோட பேரை தமிழ் சினிமாவில் நிறைய காமெடி சீன்ஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் விவேகம் திரைப்படத்தில் வில்லன் கேரக்டரில் ரொம்ப சூப்பராக நடிச்சிருப்பாரு. அவர் வந்து இந்த சம்பவத்தில் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் என்ன ஃபார்மாலிட்டிஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் 1 செப்டம்பருக்குள்ளே முடிச்சுருங்க, ஏன்னா அதுக்கப்புறம் நான் கேரளா போயிடுவேன், அண்ட் அங்கேருந்து இன்னொரு பிளேஸ் போயிடுவேன், அதனால் உங்கள் கூட என்னால் டச்சில் இருக்கிறது கஷ்டம், பட் நான் எங்கே இருந்தாலும் ட்விட் பண்ணிடுவேன், எனக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேனேஜரை பார்த்து, நீங்கள் இவர்கிட்ட மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுருங்க, நான் எப்போ என்ன பண்ணணும், என்ன டாபிக் அப்படின்றத ரொம்ப கிளியரான ஒரு ஃபிகர் எனக்கு கொடுத்துருங்க, ஃபேக்ட் என்ன அப்படின்றதையும் ரொம்ப தெளிவாக செக் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க, ஒரு டாபிக் சூஸ் பண்ணி அந்த டாபிக் சம்மந்தமாகவே எல்லா போஸ்ட்டும் 1 வீக் ஃபுல்லாக போடுவோம், நெக்ஸ்ட் வீக் வேறு டாபிக் சூஸ் பண்ணலாம், இதே மாதிரி வீக்லி ஒரு டாபிக் வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும், இது சம்மந்தமாக மேலும் எனக்கு ஏதாவது ஹிண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு மெயில் பண்ணிடுங்க, மற்றபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அமிஷா பட்டேல், இவங்க வந்து தமிழ் படம் புதிய கீதை அப்படின்ற திரைப்படத்தில் நடித்த நடிகை. பேர் சொன்னோன்னே ஒரு சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஃபோட்டோ பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. இந்த நடிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ போயிட்டு 28 வரேன்னு சொல்கிறீங்க, பட் 28 அன்னைக்கே நீங்கள் 1st அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நான் அன்றைக்கி ஈவினிங்கே நான் ட்விட் போடுறதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன், நீங்கள் செப்டம்பர் 1st வீக் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ் வேஸ்ட்டாக போகுமே, அதுக்குள்ளே நம்ம சீக்கிரம் பண்ணிடலாமே, ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அட்வான்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து ட்விட் போட ரெடி அப்படின்னு தன்னோட கருத்தை சொல்லி இன்றைக்கி மாட்டிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. ராக்கி சவந்த்,
இவங்களை வந்து கம்பீரம் திரைப்படத்தில் பார்க்கலாம். மேலும் ஒரு சில படங்களில் வந்து ஒரு சாங்குக்கு மட்டும் டான்ஸ் ஆடிருக்காங்க. இந்த ஐட்டம் சாங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாங்குக்கு மட்டும் டான்ஸ் ஆடிருக்காங்க. இவங்ககிட்ட இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக அப்ரோச் பண்ணப்போ இதே மாதிரி தான் லாஸ்ட் டைம் கூட நடந்தது. அந்த டைமில் என்னை ராஜ்நாத் ஜி தான் வந்து ஹையர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு யதார்த்தமாக சொல்லி பதார்த்தமாக அவரையும் மாட்டிவிட்டு இவங்களும் மாட்டிக்கிட்டாங்க. பூனம் பாண்டே இவங்களுக்கும் நான் பெருசாக அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. தன்னுடைய கவர்ச்சி புகைப்படத்தினாலேயே மிகப்பெரிய பிரபலமானவங்க. இவங்ககிட்ட ஆப்ரேஷன் பற்றி அப்ரோச் பண்ணோன்னே நோ ப்ராப்ளம் நம்ம பண்ணலாமே, பட் எல்லாமே ரியலாக இருக்கணும், பேசிக் கண்டென்ட்டை பற்றி நம்ம எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தன்னோட கருத்தை வெளியிட்டு இன்றைக்கி என்னடா சொல்கிறது என்னடா பண்ணுறது அப்படின்னு புரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. சோனு சூட் அப்படின்ற ஒரு நடிகர் ஒஸ்தி திரைப்படத்தில் வில்லனாக நடித்த நடிகர். அவர் நிறைய திரைப்படங்கள்லாம் நீங்கள் தமிழ் திரைப்படங்களில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக ஒர்க் பண்ணி கொடுக்குறேன், ஒரு நாளைக்கு 5-7 போஸ்ட் அல்லது 7 ட்வீட் வந்து கண்டிப்பாக என்னால் போட முடியும். ஆனால் நீங்கள் சொல்கிற பேமெண்ட் எனக்கு வந்து அக்செப்டபிளாக இல்லை. நீங்கள் 1.5C பெர் மந்த் தான் சொல்கிறீங்க, அது செட் ஆகாது. 2.5C பெர் மந்த் கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 20 கோடி ரூபா மொத்தமாக ஒரு 8 மாதத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறேன். என்னோடய ட்வீட்டில் வந்து மேபி வேறு யாராவது சொல்கிறதுக்கு நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் கூட ஒரு 4-5 ட்வீட் ஒரே நாளில் போட்டு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தன்னோட கருத்துக்களை சொல்லி ஒரு ப்ராஜெக்டை எவ்வளோ சீரியஸாக ஹேண்டில் பண்ணி எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு நபர் மஹிமா சௌத்ரி. அவங்க வந்து இப்போ அவுட் ஆஃப் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அவங்க ஒரு மெசேஜ் அல்லது ஒரு போஸ்ட் இந்த மாதிரி போடுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 crore மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை கேட்டோடனே அந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக யார் அப்ரோச் பண்ணாரோ அவரே அதிர்ந்து போயிட்டார் போல். இதை தாண்டி இன்னும் நிறைய பேர்கிட்ட இவங்க பேசினதில் ஒரு சிலர் வந்து நாங்கள் பேன் கார்டு பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கே ரெடியாக இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் இவங்களை வந்து ஒரு ஆர்வத்தில் இவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்காக அவங்க ட்விட்டும் போட ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து சீக்கிரம் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு இவங்களை திரும்ப காண்டாக்ட் பண்ணவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த விஷயத்தில் இந்த ஒரு மெசேஜுக்கு எவ்வளோ பணம் தான் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது அவங்கவுங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி 2 லட்சத்துலேருந்து 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் பேரம் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாமே காசு வாங்கிட்டு போஸ்ட் போடுறதுக்கு தயாராக தான் இருந்திருக்காங்க. அதிலும் குறிப்பாக பிளாக் மணியாக கொடுத்தா கூட அதையும் அக்செப்ட் பண்ணவும் தயாராக தான் இருந்திருக்காங்க. ஆனால் பாவம் அவங்க யாருக்கும் அப்போ தெரியல இது நமக்கு நாமே வச்சுக்க போகிற ஆப்புன்னு. ஏன்னா இவங்க பேசினதை வச்சு இவங்க பதில் சொன்னதை வச்சு தெரிஞ்சுக்க முடியுது. இந்த டீம் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் ஆகஸ்ட் செப்டம்பர்லயே இந்த ஆப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆனால் ரிசல்ட் தான் இப்போ பிப்ரவரி 19 வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் டம்மி கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கும் எல்லாருமே ரெடியாக தான் இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து தங்களோட ஃபிலிம் ப்ரொமோஷன்லையும் இதை பற்றி ப்ரொமோட் பண்ணுறதாகவும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்கங்க. பணம் 10 செய்யும், பணம் என்றால் பிணமும் வாயை திறக்கும் அப்படின்ற மாதிரி பழமொழிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே இந்த சம்பவத்திலலாம் பார்க்கும்போது பணம் இருந்தால் போதும் போலப்பா, என்ன வேணால் பண்ணிடலாம் போல அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுதுங்க. ஆனாலும் பணம் கொடுத்தா எல்லா வேலையும் பார்த்துருவாங்களா? நீ பணம் கொடுத்தா நீ சொல்கிறால வந்து நான் சப்போர்ட் பண்ணி ட்வீட் பண்ணணுமா? அப்படிலாம் என்னால் முடியாது. எனக்குன்னு ஒரு சில கொள்கை இருக்குது. நான் எனக்கு பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நான் அவங்கள சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு தங்களோட எதிர்ப்புகளையும் ஒரு 4 பேர் தெரிவிச்சிருக்காங்க. வித்யாபாலன் ஒரு மிகப்பெரிய நடிகை, உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இப்போ வரக்கூடிய நடிகைகள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஹீரோயினை வந்து மெயினாக லீடாக வச்சு பண்ணக்கூடிய நிறைய திரைக்கதைகளில் இவங்க நடிச்சிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸானவங்க. இவங்கக்கிட்ட இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக அப்ரோச் பண்ணப்போ, நோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல, நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பிச்சி விட்டாங்க. அதன் பிறகு அர்ஷத் வர்ஷி அப்படின்னு சொல்லி ஒரு திரைப்பட நடிகர், அவர் வந்து அவர் ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி நிறைய பேர் பாராட்டியிருக்காங்க. அவர்கிட்ட இது சம்மந்தமாக அவருடைய மேனேஜர்கிட்ட முயற்சி பண்ணும்போது அவங்க மேனேஜர்கிட்ட அவர் சொல்லிட்டாரா, நோனோ அப்படிலாம் ஒத்துக்க முடியாது, இதெல்லாம் தப்பு, அப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மேனேஜர் மூலியமாகவே இவங்களுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ராஜா முராத் அப்படின்ற ஒரு சீனியர் நடிகருங்க, கிட்டத்தட்ட 1965 இப்போ வரைக்கும் திரைப்படங்களில் நடிச்சிக்கிட்டு இருக்கார். பத்மாவத் அப்படின்னு ஒரு திரைப்படம் சமீபத்தில் வெளியாச்சு இல்லையா, அந்த திரைப்படத்துலையும் இவர் நடிச்சிருக்கார். இவர்கிட்ட இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக அப்ரோச் பண்ணப்போ, அட போங்கப்பா என்கிட்ட ட்விட்டர் அக்கௌண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு இவங்க வந்து, பரவாயில்ல சார் அதெல்லாம் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரெடினா மட்டும் சொல்லுங்கள், நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண மாட்டேன், இவங்களை நான் சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு கிளியராக தன்னோட பதிலை சொல்லியிருக்காரு. சௌமியா டண்டன் இவங்க வந்து ஒரு டெலிவிஷன் ஆக்ட்ரஸ்ங்க, அந்த பகுதிகளில் ரொம்ப ஃபேமஸான ஆக்ட்ரஸ் போல. டான்ஸ் ஜோடி டான்ஸ் அப்படின்ற ப்ரோக்ராமையும் இவங்க தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆங்கராகவும் இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால இவங்ககிட்டையும் இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரே வார்த்தையில் பதில் சொல்லிட்டாங்க, சொந்த லாபத்துக்காக நான் எந்த ஒரு பார்ட்டிக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், காசுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு இருக்கவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள், நான் எனக்கு பிடிச்சிருந்தா அவங்க உண்மையானவங்கன்னு எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருந்தால் நானே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க.
40 பேருக்கு மேலே இந்த ஆப்ரேஷன் சம்மந்தமாக முயற்சி பண்ணதில் 4 பேர் மட்டும்தான் நியாயமாக மக்களுக்கு என்ன தேவையோ அதை மனசில் வச்சு நடந்திருக்காங்க. மீதி 36 பேரும் தனக்கு காசு வந்தால் போதும் அப்படின்னு தான் தங்களோட கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, அந்த 4 பேருக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அந்த நேரத்தில் பாராட்டுகளையும் நம்மளோட சல்யூட்டையும் வந்து தெரிவிச்சுக்கிறோம். இவங்க ஏன் இந்த ஆப்ரேஷனை வந்து இந்த செலிபிரிட்டிஸ் கிட்ட பண்ணணும், அவங்க வந்து போஸ்ட் போடுறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னு மட்டும் யாருமே கணிக்க முடியாதுங்க. ஏன்னா சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ரொம்பவே பிணைப்பு இருக்குது. அது நம்ம தமிழக அரசியலோட வரலாறை பார்த்தோம்னா அவங்க எல்லாருக்குமே தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் அமிஷா பட்டேல் அவங்களுக்கு மட்டும் 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சன்னி லியோன் அவங்களுக்கு மட்டும் 26 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. விவேக் ஓபராய் அவர் மட்டும் தனியாக ஒரு 3 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. இப்படி ஒரு ஃபேமஸான இமேஜில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இவங்க சொன்னால் கண்டிப்பாக அதில் பாதி பேத்துக்கு மேலேயாவது அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கும் தயாராக தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய இப்படி ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய நடிகர்கள் அல்லது பெரிய அந்தஸ்தில் இருக்க விஐபிகள் வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஓகே அப்படின்னு போஸ்ட் போடுறது வந்து எந்த விதத்துலையும் நியாயமே இல்லை. இது அவங்கள நம்பி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களோட ரசிகர்களுக்கு செய்கிற மிகப்பெரிய கொடுமை, துரோகம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த சம்பவத்தை நம்ம ஆழ்ந்து பார்க்கும்போது ஏற்கனவே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் போலயே அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு சிலர் சொன்ன பதில் அந்த மாதிரி இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் சமூக வலைதளம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கு. அதுல ஒரு விஷயம் ரீச் ஆச்சு அப்படின்னா அது மற்ற எந்த மீடியாலையும் இல்லாத அளவுக்கு கடைசி மனிதன் வரைக்கும் போய் சேருதுன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த சமூக வலைதளத்தை ஒரு சிலர் தங்களோட சொந்த லாபத்துக்காக பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. இனிமேலும் பயன்படுத்தவும் வாய்ப்பு இருக்குன்றதுனால இனிமேல் வரப்போற தேர்தலில் மக்கள் எல்லாருமே ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க. யாரையும் நம்பி யாருக்காகவும் ஓட்டு போடாதீங்க. உங்கள் தொகுதியில் உங்கள் பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு யார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரோ, உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாரோ, நாளைக்கு ஒரு பிரச்சனைனா யார்கிட்ட போய் நீங்கள் நிற்க முடியுமோ அந்த பர்சனை சூஸ் பண்ணி ஓட் போடுங்க. இந்த சமூக வலைதளத்தில் காசு வாங்கிட்டு போஸ்ட் போடுறத பற்றி இவ்வளோ நேரம் விரிவாக பார்த்ததுனால இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். ஐடி செல்ஸ், ஸ்லீப்பர் செல்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. துப்பாக்கி திரைப்படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. தன்னோட லீடர் யாருன்னே தெரியாது, ஆனால் வர்ற கமாண்டை மட்டும் கரெக்டாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தாங்க ஐடி செல்ஸும் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களோட வேலை என்னென்னா காசு வாங்கிட்டு அந்த காசு கொடுக்குறவங்க எந்த சேனலோ இல்லை எந்த டீமையோ சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட இருந்து என்ன ஒரு வீடியோ வந்தாலும் சரி இல்லை எந்த ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி அதுக்கு ஆப்போசிட்டாக கமெண்ட் கொடுக்குறது இல்லைனா டிஸ்லைக் போடுறது, இதாங்க அவங்களோட வேலை. இதுக்கு தான் அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கப்படுது. நீ எப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது, அவங்களோட சொந்த கருத்தாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா இதை நாங்கள் அனுபவபூர்வமாக அனுபவிச்சிருக்கோம். நம்ம ரூஸ்டர் நியூஸ் சேனல் வந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு உண்மையை தான் கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி நாங்கள் போடுற வீடியோவில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடியோவை யாராவது ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா அதை முழுசாக பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த வீடியோ ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம் இல்லை 8 நிமிஷம் இருக்கலாம், அந்த டைமிங்கே ஆயிருக்காதுங்க. ஓப்பன் பண்ணி 1 நிமிஷம் முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து டிஸ்லைக் போட்டுருவார். அவரை வந்து நாங்கள் ஐடி செல்லாக தான் பார்க்குறோம். அவர் யார்கிட்ட காசு வாங்கிட்டு நம்ம சேனலை வந்து டிஸ்லைக் பண்ணுறான்னு தெரில. ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ எதிர்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் உண்மை தான் கொண்டு வருவோம். மேலும் இந்த ஐடி செல் அப்படின்ற விஷயத்தை பற்றி இன்னும் தெளிவாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். மேலும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.